இஞ்சி, பூண்டு, பட்டை கிராம்பு, கல்பாச்சி, அண்ணாச்சி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி, அண்ணாச்சி மூக்கு, தேவையான அளவுக்கு எண்ணெய், சோம்பு, ஜீரகம், கசகசம், வெங்காயம், ரொம்ப வதக்க வேண்டாம், அரை வக்காட்டில் வதக்கணும் போதும். ஒரே ஒரு ஏலக்காய் முடிஞ்சு தக்காளி பழம் நாலு பழம், ஒரு மூணு தக்காளி பழம், ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன். நாட்டுக்கோழியை உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூட வச்சு கண்ணு உப்பு நல்ல இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா இப்போ நல்லா சுரண்டுச்சு, நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுவேன். இப்போ அரைச்ச மசாலா போடுவேன், நல்லா சுரண்டுட்டும். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் போடுவேன், அரைச்ச மசாலா இதில் போடுவேன். நல்லா இதுவும் அதிலே நல்லா வதம் போட்டு தண்ணியெல்லாம் இப்போ ஊற்ற வேண்டாம். நாட்டுக்கோழி வேற கொஞ்சம் லேட்டாகும், அதனால அவசரப்படும். தேவையான அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒன்றும் ஒரு 10-20 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி மோடு போட்டு இறக்கி வைக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு மிளகு தூள், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவேன்.